மதுரையில் அதிகரிக்கும் கொரோனா மரணங்களால் மயானங்களில் எரியூட்டுவதில் தாமதம். சடலங்களை எரியூட்ட காத்திருக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் நிரம்பின. ஆக்சிஜன் தேவை உள்ளவர்களுக்கு வெளியே கூடாரம் அமைத்து சிகிச்சை. தமிழகத்தில் முழு ஊரடங்கால் அடுத்த ஒரு வாரத்தில் தொற்று குறைய வாய்ப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். கொரோனாவிலிருந்து மீண்டவர்களை தாக்கும் மியூகோர் மைகோசிஸ் பூஜை. தடுப்பு மருந்து தயாரிப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. தடுப்பூசி தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தில் கொரோனா பரவல். 50 ஊழியர்களுக்கு தொற்று உறுதியானது. தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக மு அப்பாவு பதவியேற்றார். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து. சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கொரோனா இரண்டாவது அலையில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கொரோனாவால் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. சென்னை, திருச்சி மாவட்டங்களில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பு. கூடுதல் மருந்துகளை விநியோகிக்க வேண்டும் என வேண்டுகோள். புதுச்சேரியில் கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயற்சிப்பதா? பாஜகவுக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கண்டனம். ஊரடங்கு காரணமாக புதுச்சேரி கடலூர் எல்லை மூட. தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. இரண்டு முதல் 18 வயது உள்ளவர்களுக்கும் கோவாக்சின் தடுப்பூசி தயாராகிறது. 2 மற்றும் 3 கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு நிபுணர் குழு பரிந்துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.